ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. முன்பு குறைந்த சம்பாத்தியத்தில் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு கை நிறைய சம்பாதித்தாலும் அதுக்குள்ளே குடும்பம் நடத்த முடியவில்லை. செலவுகள் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருக்கு. இந்த தரித்திர நிலையிலிருந்து மீண்டும் செல்வங்களை கட்டுக்குள் கொண்டு வரணும்னா உங்களுடைய மணிப்பர்ஸில் இதை வைத்து பாருங்கள். நிச்சயம் செலவு கட்டுக்குள் அடங்கும். நாம் உபயோகப்படுத்துகின்ற பர்ஸில் சில சூட்சமம் இருக்கு. சிலர் சென்டிமெண்ட்டாக வருடக்கணக்கில் ஒரே பர்ஸை பயன்படுத்துவார்கள். அது கிழிந்து நெய்ந்து போயிருக்கும். ஆனால் அதை மாற்றவோ மாட்டார்கள். இப்படி கிழிந்து போன மணிப்பர்ஸை பயன்படுத்துபவர்களிடம் கண்டிப்பாக பணம் சேராது. அப்படியே சேர்ந்தாலும் கட்டுக்கடங்காமல் செலவாகி கொண்டே இருக்கும். அதனால் அந்த பர்ஸில் இந்த ஒரு பொருளை வைக்கிறது மூலம் இந்த பிரச்சனை தீரும். அரிசியும் மஞ்சளும் கலந்த ஒரு கலவைதான் அட்சதை. எல்லா நல்ல விஷயத்துக்கும் அட்சதை போட்டுத்தான் ஆசீர்வாதம் பண்ணுவா. அரிசிக்கு பொங்குகின்ற குணம் உண்டு. அந்த அட்சதையை கொஞ்சம் பூஜை அறையில் வைத்து மனதார உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் கட்டுக்கடங்காத இந்த செலவினை கட்டுப்படுத்துமாறு மனமுருக வேண்டிக் கொண்டு அந்த அட்சதையிலிருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு மடித்து அப்படியே உங்களுடைய மணிப்பர்ஸில் வைத்து கொள்ளுங்கள். மேலும் இதில் வாசனை மிகுந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு ஆகியவற்றையும் போட்டு வையுங்கள். பிறகு பாருங்கள் பணம் சேருதோ இல்லையோ. ஆனால் கண்டிப்பாக செலவு குறைவதை காணலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.